بشرا بصلاة طه نبيا بشرا بصلاة طه نبيا بشرا بصلاة طه نبيا وارفع شيخنا وليا رضيا تيني بلد بيرن بندرن பெரும் செல்வம் அருள் புரியவும் தேனை படித்த பேரின்பம் தரும் பெரும் செல்வம் அருள் புரியவும் சிந்தாமணி பொக்கிஷத்தை திறந்து தந்தும் அருள் புரியவும் மோனசிங்காசனாதிபனாக முகூர்த்தமிட்டருள் புரியவும் முச்சுடர் பரப்பி பத்தி பாயமுன் பாதாரவிந்தம் முடிசூட்டி அருள் புரியவும் முச்சுடர் பரப்பி பத்தி பாயமுன் பாதாரவிந்தம் முடிசூட்டி அருள் புரியவும் முச்சுடர் பரப்பி பத்தி பாயமுன் பாதாரவிந்தம் முடிசூட்டி அருள் புரியவும் சேனா சமுத்திர தொடு நின்று வாழ்த்தி ஜெயம் தந்தும் அருள் புரியவும் ஜய ஜயா ஜய ஜயா ஜய ஜயா என்றடிமை ஜயமாக அருள் புரியவும் வானனய கருணையோடு தவராஜ சிங்கமே வர வேண்டும் எந்த நருகே வானனய கருணையோடு தவராஜ சிங்கமே வரவேண்டும் எந்த நருகே வானனய கருணையோடு தவராஜ சிங்கமே வரவேண்டும் எந்த நருகே மாகுணங்குடி வாழும் என்னகத்து ஈசனே மொயிட்டீன் மௌன தேசிக நாதனே திருக்கரிமாவை நாவால் ஓதி
கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஐயல் கையமான அல்லாஹு ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா போலும் போல் செய்யும் என்றென்றும் உண்டாகுவதாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நம்முடைய இருலோக வாழ்விலும் ஈடேற்றத்தையும் மகா மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஜெயத்தையும் ரப்புல் ஆலமீன் இராதத்து செய்ததுடைய அடையாளம்தான் நம்மை அவனது உலூஹியத்தும் ரிசாலத்தும் நம்முடைய ஈமான் ஆகுவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாம் நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் கொள்வதற்கும் கலிமாவின் நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மஹப்பத் வைப்பதற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மகத்தான அன்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் நாயகோமானுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மகத்தான பாசத்தையும் அன்பையும் பிரியத்தையும் அவர்களுடைய பரிசுத்தமான பொற்பாத புஷ்பங்களின் அருள் மலர் அடையில் நாம் தங்குவதற்கான மகத்தான பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான். அதனுடைய அடையாளம் தான் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குத்ப ரப்பானி வல் கௌஸ் சமதானி மஹ்பூப் சுப்ஹானி மாஷூக் ரஹ்மானி கிந்தில் நூரானி ஹைக்கல் சமதானி ஹர் தோ ஜஹானி காஷ்வ மகானி ஹர் முஷ்கில் ஆசானி ஹௌசல் காமேனி வ சகலேனி ஹௌசல் மலக்கி வல் இன்சி வல் ஜானி ஹௌசல் பர்ரி வல் பஹ்ரி ஹௌசல் ருமி வ சுஃலி غوث المشرقين والمغربين غوث الخلائق كلهم اجمعين غوث الفقراء والضعفاء واليتامى والعاصين المساكين غوث الاسلام غوث العالم اسمه اسم العالم سيدنا محي الدين الشيخ عبد القادر الحسن والحسين جيلاني نائب مبرغر ميلان برمان محبتهم غوث العالم مبرغر يقرباد بشبنغلي نام ولت كلهم وير كلهم நாம் சுமப்பதற்கான மகத்தான பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு நசீபாகி தந்தருள் புரிந்திருக்கின்றான். ஹய்யுல் கய்யூமான ரப்புல் ஆலமீன் இந்த மேலான பாக்கியத்தை நமக்கு எந்நாளும் அல்லாஹ் தொடர்ந்து தௌஃபீக் செய்வானாக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். ஹௌசுல்லான முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்களுடைய மகா பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருமுகத்தை நேரடியாக சந்தித்த அவுலியாக்களில் மிகப்பெரிய ஒரு வழி. அவுலியாக்கள் மாஷால பல படித்தரங்கள் உண்டு, அதெல்லாம் விரிவாக இன்ஷால்ல பேச வேண்டிய விஷயம். அந்த படித்தரங்கள்லயே ரொம்ப விசேஷமான படித்தரம் அபுதால் சொல்லக்கூடிய படித்தரம் தாவடி மோட்டம் தண்டிகரற்ற தஹா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாயை மறந்து அருள் செய்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸ பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் யாருன்னு சொன்னா பாப மதீனத் அல் இல்ம் சைதுனா அலி இப்னு அபு தாலிப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இதெல்லாம் அலினா என்ன ஹதீஸ அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த உம்மத்தை முஹம்மது யாவில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளான மூமினியங்கள்ல எல்லா காலமும் 40 நபர்கள் இருப்பாங்க. நாயகம் அவர்கள் திருவாயால சொல்லித்தராங்க 40 நபர்கள் இருப்பாங்க. அந்த 40 நபர்களும் ஹலீலுல்லாஹி நபீனா சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கல்பு ஷரீஃபை போன்ற கல்பு அல்லாஹ் அந்த 40 பேரும் கொடுத்திருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்பு ஷரீஃபுடைய அந்த ஒளிமயமான அமைப்பு அதுல உள்ள ஈமான் தக்வா எப்படி இருக்குமோ அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கல்பு ஷரீஃபுடைய நிழலாக அல்லாஹ் என்ன 40
நபர்களுடைய கல்வ அல்லாஹ் வச்சிருப்பான். 40 ஈமான்தார்களுடைய கல்வ, அந்த 40 பேருடைய பரக்கத்தை கொண்டுதான் உலகத்துல மழை பெய்யறது, தானியங்கள் விளைகிறது, உயிர்கள் வாழ்றது, எதிரிகள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. குறிப்பாக ஷாம் நாட்டில் அந்த 40 பேருடைய பரக்கத்தை கொண்டுதான் பெரும்பெரும் பலா முசீபத்துகள் இறங்காமல், அல்லாஹ்வுடைய அதாபு இறங்காமல் ஷாம் நாட்டில் அந்த 40 பேருடைய பரக்கத்துல தான் அல்லாஹ் காப்பாத்துறான். அந்த 40 பேர் யாருன்னு சொன்ன அபுதால்கள் ஆவார்கள். அதுல ஒருவர் மரணித்துட்டாங்கன்னா, மௌத் ஆயிட்டாங்கன்னா, இன்திகால் ஆயிட்டாங்கன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவுலியாக்கள் அவங்களோட கீழே உள்ள அந்தஸ்துல உள்ள ஒரு வழியை அல்லாஹ் என்ன செய்வான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த 40 இடத்தை அல்லாஹ் நிரப்புறதுக்காக கீழே அந்த அவங்களோட தரஜால கம்மியான உள்ள ஒரு ஆள அந்த 40 பேர்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்த்திடுவான். இப்படி 40 அபுதால்கள் எல்லா காலத்திலும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த அபுதால் சொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு போகாம குத்துபுங்கிற அந்தஸ்தை அடைய முடியாது. இந்த காலத்துல சும்மா என்ன இந்த கல்ல ஷேக் மாதெல்லாம் குத்துபு ஆருக்கு பின்ன அப்படி இப்படி பேர் போட்டுக்கிறது அப்படின்னா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் என்ன எல்லாரும் போடுறாங்கல்ல அந்தந்த அவுடியா குத்துபுங்கிறாங்கல்ல, நம்மளும் ஒரு குத்துபுன்னு போட்டுக்கோன்னு சொல்லி அழகா. குத்துபுங்கிறது யார் ஆக முடியும், அபுதால் ஆகாமல் ஒருவர் குத்துபாக முடியாது. மாஷா அல்லா, இந்த அபுதால்கள் குறித்து நிறைய விஷயங்கள் வருது. மாஷா அல்லா, ஹதீஸ் ஷரீஃபுடைய கிதாபுகள் வருது. குறிப்பாக இமாம் புகாரி ஜாமியு சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ் கலெக்டரான இமாம் புகாரி, இந்த காலத்துல என்ன சில ஜாஹிரியங்கள் கேட்கறது என்ன இது புகாரில் இருக்குதா, இது புகாரில் புகாரின்னு எழுத தெரியாது, புகாரில் எழுத படிக்க தெரியாது. ஆனா சுவார் என்ன இது புகாரோட இந்த ஹதீஸ் இருக்குதா, அது அன்னைக்கு ஒரு புள்ள கேட்டான் கேர்வின் செல்வக்கு புகாரில் இருக்குதா. நான் சொன்னேன் ஒரு தாளை பேனா கொடுத்து முதல்ல புகாரன் எழுத சொல்லிருக்கல, அரபில் எழுத புகாரன்னு நான் உனக்கு புகாரன் அதுக்கு என்ன தலில் காட்டுறேன், ஆதாரம் காட்டுறேன்னு சொல்லி வேற ஜாஹிரியங்கள். இமாம் புகாரி மாசால அவுளியாக்களுடைய ஷான பத்தி அந்தஸ்த பத்தி இமாம் புகாரி அவங்களுடைய ரிசா அவங்கள கிதாபில பேசுறாங்க. மாசால இமாம் புகாரி பேசுறாங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்துடைய சமையான கடைசி வெள்ளிக்கிழமை ராத்திரி ஓதலாத்திரிக்கு ரூபா கடைசி ஏத்தால அடுத்த வருஷம் ஓதலாலம் அவர்களது அடிமைகளான நம் எல்லோருக்கும் நிறைந்த ஈமானையும் நீண்ட ஹயாத்தையும் சரீர சுகத்தையும் கொடுத்து இருலோக எல்லா வளத்தையும் நலத்தையும் கொடுத்து அவர்களுடைய மகத்தான இஸ்மு நாளத்தை திக்ர செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அவர்கள் அருள் செய்யணும், கிருபை செய்யணும். அப்ப இந்த ரபீல் ஆசர் மாசம் இது கடைசி ரெண்டு கிழமையா இருக்கிறதுனால என்ன கௌசுலாலத்துடைய மகத்தான ஒரு பெரிய கராமத்தை கௌசுலாலத்துடைய காலத்துல வாழ்ந்த அபுதார்களுக்கு குத்துப்பு, இந்த 40 பேர் இருக்கிறாங்க அபுதார்கள் அவங்களுக்கு குத்துப்பு. மாசாலா அது குத்துப்பு மகத்தான ஒரு கராமத்தை சொல்றாங்க. கேள்விப்பட்டாங்க போய் ஜியாரத்து செய்யணும் ரொம்ப ஆசையோடு போறாங்க. போறது யாரு அபுதாளுடைய குத்துபு மாஷால், சாதாரண ஆள் இல்ல. அப்படி அபுதாள குத்துபான அலியில் ஹைத்து கௌசலாலத்தை பார்க்க போகும்போது கௌசலாலம் அவர்களுடைய தர்பார் ஷெரி கௌசலாலத்துடைய தர்பாரும் மதரசாவும் தாரூரும் நிசாமியா ரசாலி மாமனா படிச்சிடும். அப்ப கௌசலால மாஷால என்ன தாரூரும் நிசாமியா அந்த காலேஜில் இஸ்லாமிய உலகத்திலேயே முதல் முதல்ல காலேஜாக, அதாவது நாயகக்குமான் சரதாரி செல்லும் உரிமையமான காலத்துக்கு பிறகு நாயகத்து காலேஜிலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேர்ல்டு போர்டிங்கோட யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணது யாரு, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃப்ரீ ஃபுட்டோட அகாமடேஷன் அதுதான் என்ன அஸ்ஹாபு ஸுஃபா
அஸ்ஹாபு ஸஃபான் சொல்லக்கூடிய அமைப்பாதான் மாஷாஅல்லாஹ். அதுக்கு பிறகு நாயகத்தோட வலிமயமான காலத்துக்கு பிறகு இஸ்லாமிய லோகத்துல முதல் யூனிவர்சிட்டி தாரல் உலூம் இது தாரல் உலூம் நிசாமியா. அங்கத்தான் கஸாலி இமாம் படிச்சாங்க, ரசூலுல்லாஹும் படிச்சிருக்காங்க மாஷாஅல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் முஸ்தாதா இருக்கிறாங்க, படிச்ச காலத்துல என்னமா டீச்சரா இருக்கிறாங்க, புரிஞ்சா? அப்ப ரசூலுல்லாஹ் போய் ஜியாரத் செய்யறதுக்காக அலியுல் ஹீதி போறாப்ல மாஷாஅல்லாஹ். அப்படி போகும்போது அந்த தாருலுல்லும் நிசாமியாவுடைய மேல் தளத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் காலை பொழுதுல துஹா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ் துஹா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் துஹா தொழுதுகிட்டு இருக்கிறதுனால அலியுல் ஹீதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப தவாதோட மாஷாஅல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுது முடிக்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணி நிக்கிறாங்க. சொல்ற சம்பவத்தை சாதாரண ஆள் இல்ல, சுன்னத்து ஜமாத்தோட மிகப்பெரிய இமாமான இமாம் யாஃபி ரஹிமஹுல்லா அவங்களோட ரிசாலத்துல மாஷாஅல்லாஹ் பதிவு செய்யறாங்க மாஷாஅல்லாஹ். சாதாரண ஆள் சொல்றாரு, யாஃபி இமாம் அவங்களே கிதாபில் எழுதுறாங்க மாஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சீரத் ஷரீஃப்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் ருஹா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். அலியுல் ஹைதி ரலியல்லாஹு பாக்குறாங்க ஆகாசத்துல, வானத்துக்கு பூமிக்கு மாபெயின்ல மத்தியில 40 சஃபுகள், எத்தனை சஃபு 40 சஃபு, ஒவ்வொரு சஃபுலையும் 70 ரிஜாலுல் ஹைபுடைய குதுபுமார்கள். அவுலியாக்கள் ஒரு சாரார் உண்டு ரிஜாலுல் ஹைபுன்னு பேர், அது இந்த காலத்துல சில பேர் டுபாக்குர் மாஸ்டர் நான் ரிஜால் ஹைபு சொல்லிட்டு இருக்கிறான். ரிஜால் கைபு என்ன, மக்களுக்கு மத்தியில் இருக்க மாட்டாங்க அவங்க மசால என்ன, மறைந்து வாழக்கூடியவர்கள் அவங்க மசால என்ன, நம்மள கண்ணு பட மாட்டாங்க, கண்ணு படது பெரிய அபூர்வம். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையிலே ஒரு பிள்ளை ரிஜால் கைபா இருக்கிறாங்க, அவங்க பேர் அஸ்ஸயிது மஹ்மூதுத்தீன் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜிலானி ரலியல்லாஹு தஆலா. அது மாதிரி ஹாஜா நாயத்துடைய பிள்ளையில ஒரு பிள்ளை ரிஜால் கைபா இருக்கிறாங்க, அவங்க பேர் ஹாஜா ஹுசாமுத்தீன் ரலியல்லாஹு தஆலா. நீண்ட ஹதீஸ் வருது மாஷாஅல்லாஹ், ஒரு நாளைக்கு பார்க்கணும், இப்ப நமக்கு கால அவகாசம் இல்லை. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, ரிஜாலுல் கைபுல உள்ள 70 அவுலியாக்கள் ஒரு சஃபுக்கு, அப்படி 40 சஃபு. இந்த ரிஜால் கைபான அவுலியாக்கள் என்ன, பூமியில இருப்பாங்க அவங்க, வானத்துல இருப்பாங்க, ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு லத்தீஃபா ரொம்ப மென்மையான ஜசத அல்லாஹ் கொடுத்திருப்பான், ரொம்ப லத்தீஃபாவா இருக்கும், ரொம்ப வெரி வெரி தின்னஸா இருக்காது மாஷா. அதை விட ஒரு மென்மையை நம்ம இமேஜ் பண்ண முடியாது, அவ்வளவு மென்மையா இருக்கும் மாஷா. இப்படி மென்மையான மேனியுடைய ரிஜால் கைபு ஷேகுல் அக்பர் மஹீதீன் இபின் அரபி ஓதுராத்திரி புள்ள அவங்க ஹஜ் செய்யும் போது மக்காவில தவாப் செய்யும் போது காபா ஷரீப் உள்ள பார்த்தேன்னு சொல்லி ஃபுதுஹாத்துல் மக்கியால ஷேகுல் அக்பர் எழுதுறாங்க மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரிஜால் கைபுல 70 ஒரு சஃபுக்கு 70 பேர், அப்படி 40 சஃபு ரொம்ப தவாபோட அப்படியே பயபக்தியோட நிக்கிறாங்க கை கட்டி மாஷாஅல்லாஹ் ஆகாசத்துல.
அப்ப அழகி ரீதி அவங்க அபதால குத்துமல்லவா அப்படி அவங்க பேசுவாங்கல்ல அவங்க பேசுறாங்க அந்த 70 பேர்ல உள்ள ஜமாத்துல ஏன் நீங்க எல்லாம் நிக்கிறீங்கட உட்காருங்கறன்னு சொல்லு அப்ப அவங்க 70 பேரும் சொல்றாங்க நாங்க ஹௌஸஸ் சக்கரேனுடைய முஸ்தாஃபாத்துக்காக வந்திருக்கிறோம் மாஷாலா ஹௌஸல் ஆலம் சலாத்த முடிக்கிற வரைக்கும் நாங்க நிக்கிறங்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவு எங்களுக்கு மாஷா உட்காரக்கூடாது ஹௌஸல் ஆலத்துடைய உத்தரவு எல்லாம் நாங்க என்ன செய்யக்கூடாது உட்காரக்கூடாது அல்லாஹ்வுடைய உத்தரவு எங்களுக்கு இது இல்லா அல்லாஹ்வுடைய கட்டளை ஹௌஸல் ஆலம் என்ன லுஹா தொழுது முடிக்கிற வரைக்கும் அவங்க எல்லாம் அமலை வலாயிப்பு அவராஜ் எல்லாம் முடிச்சு என்ன எப்ப எங்களை உட்காருன்னு சொன்னா உட்காரணும் உட்காரணும் சொன்னா கட்டி உட்காரக்கூடாது ஹௌஸனாக எப்படி இராதம் செய்யறாங்க அப்படித்தான் மஷால் அப்படின்னு அலியுல் ஹைதி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இந்த 70 பேர் ஒரு சஃபுக்குன்னு 40 சஃபாக நிக்கக்கூடிய அபுதாருல் கைப் என்ன செய்யறாங்க அபுதாருடைய குத்துபான ஹஜ்ரத் அலி இப்னு ஹைதி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட மஷால்ல சொல்றாங்க ஹௌஸல் ஆலம் சலாத்துல் லுஹா முடிச்சோன்னு அலியில் ஹைத்தி போய் ஹௌஸல் ஆலத்துடைய திரு பாதங்களையும் அருள் கரங்களையும் முத்தமிட்டாங்க ஹௌஸல் ஆலம் அதை கட்டி பிடிச்சி மானக்கா செஞ்சாங்க மானக்கா செஞ்சிட்ட ஹௌஸல் ஆலம் இந்த வேட்டிங்ல இருக்கிறாங்களே 70 பேர் ஒரு சஃபுக்குன்னு 40 சஃபா ரிஜாருல் கைபு அந்த ரிஜாருல் கைபுகள்கிட்ட பார்த்து ஹௌஸல் ஆலம் சொன்னீங்கன்னா உட்காருங்க உட்காருங்க சொன்னவன் அந்த ரிஜாருல் கைபு அப்படியே என்ன 70 சஃபும் ஒரு சஃப பின்னாடி ஒரு சஃப 40 சஃபும் 40 சஃபும் அந்த 70 பேர் ஒரு சஃபல ஒரு சஃபுக்கு பின்னாடி இன்னொரு சஃப ஒரு அந்த பிறகு இன்னொரு அப்படியே அந்த சஃபு சஃபு சஃபா இந்த 40 சஃபும் செயின் மாதிரி 70 அப்படியே நீண்ட கியூவாவி எல்லாரும் ஹோசலாலத்துடைய திருப்பாதங்களையும் அருள் கரங்களையும் முத்தமிட்டாங்க மாஷாலா முத்தமிட்ட பிறகு ஹௌஸலாலம் அவங்களுக்கெல்லாம் நசிஹத்து செஞ்சாங்க மாஷா அந்த 70 பேர் என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெத்த மக்கள்ல கூட சில பேர் ரிஜாலுல் கைப் அதுல இருந்தாங்க மாஷா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பிள்ளையில பிள்ளைன்னா வாரிசுல சந்ததியில சமூகத்துல இல்ல டைரக்ட் பிள்ளையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையில என்ன நபிமார்களும் இருந்தாங்க வலிமார்களும் இருந்தாங்க எல்லாரும் நபியா இல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையில உள்ள வலிமார்கள பெரிய வலி பஞ்சாப்ல எல்லாம் இருக்காங்க ஹஜரத்து கிந்தீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பேரு கிந்தீல் அலைஹிஸ்ஸலாம் கிந்தீல் காஃப் நூன் தால் யா கிந்தீல் அலைஹிஸ்ஸலாம் பஞ்சாப்ல அவங்க ஜியாரத் இருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டைரக்ட் புள்ள மாஷால் எப்படி ஹாபிர் நாமே சத்திருக்கிறாப்லயோ அது மாதிரி மாஷால் ஹாபில் வலி கிடையாது ஹாபில் நபி கிடையாது வலி ஹாபில் நபி கிடையாது வலி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையிலேயே நபி யாரு ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் யார் மாஷா அல்லா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் நபி மாஷா அல்லா வேற எல்லாரும் அவுளியாக்கள் இப்ப ஹாபில் வலி கிண்டில் வலி இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள்ல உள்ள ரிஜாலுல் கைபும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்ல உள்ள ரிஜாலுல் கைபும் முந்தைய அம்பியாக்களுடைய மக்கள்ல உள்ள ரிஜாலுல் கைபு புரிஞ்சா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் உண்டு ஹஜ்ரத் புனியாமீன் பேர் அவங்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பல மனைவிகள்ல ஒரு மனைவியில ஒரே மனைவியில ஒரே உம்மாட ஊத்துல ரெண்டு பேர் பிறந்தாங்க யாரு யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமும் புனியாமீனும் மாஷாஅல்லாஹ் யூசுப் நபி காக்கா நானா முந்திரவங்க புனியாமின் தம்பி யூசுப் நபி ரசூல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு புனியாமின் யாரு வலி புனியாமின் ரிஜாலுல் கைப் மாஷா புனியாமின் மறையலையே அவங்க நினைக்கும் போது மறைவாங்க நினைக்கும் போது என்ன மறையாம இருப்பாங்க மாஷா அல்லா புனியாமின் ஏன் மறையாம இருந்தாங்கன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இல்லாத அந்த வேதனை ஆறுதலுக்காக அல்லாஹ் புனியாமீன் வச்சிருந்தான் மாஷா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த இழந்த உடனே அழுது 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 ரெண்டு கண்ணு தெரியாம போயிடுச்சு என்ன குரான் அவளை கூட சிறத்துல அல்ல ஆசன கசுறான் கடைசியில யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முபாரக்கான சட்டையை கொண்டு போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய திரு முகத்துல போட சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரி அவங்கள
பத்த சகோதரமா கொண்டு போட்டாங்க யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு முபாரக்கா கண்ண அல்லாஹ் பார்வையை கொடுத்துட்டா சூரத் யூசுப் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் விளங்குச்சா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இல்லாததுனால புனியாமின் அல்லாஹ் பக்கத்துல ஆறுதலுக்காக அல்லாஹ் வச்சிருந்தான் மாஸ்டர் அவங்க இது மாதிரி அம்பியாக்கர் பிள்ளையில அநேகம் பேர் ரிஜாலுல் கைபு உண்டு. அம்பியாக்கர் பிள்ளையில அநேக பேர் ரிஜாலுல் கைபு உண்டு. அவுலியாக்களை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது நம்ம இது கட்டாயமான கடமை. காரணம் என்ன, நம்ம ஒவ்வொரு தரம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதும் போது நாம அவுலியாக்களை நாம ஞாபகம் செய்யறோம். யாரும் ஞாபகம் செய்யறோம் அவுலியாக்களை தடுக்கிறா செய்யறோம். அவுலியான்னு பேரே வரல சர்க்கார் சூரத்துல் பாத்தியால சிராத்தல்லதீனஅன்அம்தலைஹிம் யாரே மின் நபியீன வஸ்தீகீன வஷஹதாய வஸாலிஹீன் குர்ஆன் சொல்லுது மாஷா. சிராத்தல்லதீனஅன்அம்தலைஹிம் இது யார் மாஷா அல்லாஹ் யாரை இங்க சொல்றோம்? நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள். நபிமார்கள் சரி, நபி வந்தா அடுத்து யாரு? சித்திக். சித்திக் யாரு? வலி. சித்திக் யாரு? வலி. சுஹதா யாரு? வலி. சாலிஹ் யாரு? வலி. புரிஞ்சா? அப்ப ஒரு நாளைக்கு 17 தான் நம்ம என்ன நம்ம மேல ஃபரல் மாஷா அல்லாஹ் நபிமார்களையும் அவுலியாக்களையும் நினைவு செய்யறது மாஷா அல்லாஹ் ஸலாத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். எத்தனை ரகாத்து ஃபரல்? 17 ரகாத்து ஃபரல். எத்தனை ரகாத்து? 17 ரகாத்து ஃபர்ல். 17 ரகாத்து ஃபர்ல் மாஷாலா. ஃபஜர் 2 ரகாத், துஹர் 4 ரகாத், அஸ்ர் 4 ரகாத், மக்ரிப் 3 ரகாத், இஷா 4 ரகாத். டோட்டல் எவ்வளவு? 17. இப்ப 17 முறை சூரத்துல் ஃபாத்தியா ஒரு நாளைக்கு நம்ம ஓதுறது என்ன நம்ம இஸ்லாம் ஃபர்ல் ஆயினாக்குது மாஷா. கட்டாயமான கடமை, கட்டாயமான கடமை மாஷால. இந்த 17 முறை நாம என்ன நபிமார்களையும் அவுலியாக்களை நாம என்ன செய்யறோம்? நினைவு செய்யறோம் மாஷால. இப்ப அவுலியாக்களை ஞாபகம் செய்யும் போது ஔசுலாலத்தை ஞாபகம் செய்யாம இருப்போமா? ஒரு நாளைக்கு 17 தரம் ஔசுலாலத்தை சூரத்துல் ஃபாத்திஹால ஞாபகம் செய்யறோம் மாஷால. ஒரு நாளைக்கு 17 முறை என்ன சூரத்துல் ஃபாத்திஹால ஔசுலால முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜிலானி நாயகத்திரம் என்ன செய்யறோம்? நினைவு செய்கின்றோம். புரியுதா? விளங்குதா? இப்ப என்னங்க சில பேர் தொழுக வேற, மூடுக்கு வேற, தொழுக வேற, ஔசுலாலத்துல மஹபத் வேற. இல்லப்பா, ஔசுலால மஹபத்து ஐந்து தொழுகதான் மாஷா. ஔசுலால மஹபத்து என்ன? ஐந்து தொழுகதான் மாஷா. இப்ப பாருங்க, ஔசுலாலத்தை முசாஃபா செய்யறதுக்கு ரிஜாலுல் கைபு ஒரு சஃபுக்கு 70 பேரும் 40 சஃபு நிக்கிறாப்புல. ஆனா ஔசுலால என்ன செய்யறாங்க? ருஹா தொழுதுட்டு இருக்கிறாங்க மாஷா. ஔசுலாலம் அவர்கள் ஓதிய வலாயிஃப்கள், அவுராதுகள் என்ன கிதாபுகள் வருது மாஷா அல்லா. ஔசுலாலத்துடைய நூறு புதுசான ஔசுலாலத்துடைய நசபு ஷரீஃபில் வந்த ஔசுலாலத்து அவுலாதான நம்முடைய ஷேக் நாயமான என்னோட வாபான மசால என்ன எனக்கு ஒரு சமயத்துல இஜாசத்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்தர் வந்து ஓடுனா ஓத ஆரம்பிச்சா அது அசர் வரைக்கும் அவராது இருக்கும். அசர் வக்து வந்து அவராது முடியாது, அவ்வளவு தான் இப்ப இருக்கும் மாஷால. புரிஞ்சா? நாம என்ன நினைக்கிறோம்? ஔசுலால மஹபத்ல என்ன எனக்கு என்ன ஓடு அதெல்லாம் தொழுகிறோம் அது. புரிஞ்சா? அல்ல, நாம் ஒரு விஷயத்தை உள்ளத்தில் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். வலிகள் கோமார் மஹிந்தி அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களுடைய மகத்தான மர்த்தபாவை, அவர்களுடைய ஒப்பற்ற உயர் பெரும் பெருமையை சூரத்துல் ஃபாத்திஹால நமக்கு அல்லாஹ் சொல்லி தரான். சிராத்தன் லதீன அன்அம்த அலைஹிம். ஆஹா, அஃதலான சித்தியக் யாரு மாஷா அல்லாஹ்? சித்தீக் அல்ல, சித்தீக் அக்பர் யாரு? சித்தீக்குல் அக்பர் யாருமா? சித்தீக்குல் அக்பர் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அது மறைஞ்சிடுச்சு, அது ஹார்ஜியா கட்டி விட்டது. சித்தீக்குல் அக்பர் யாரு? சையதுனா அலி கரமல்லாஹு வஜ்ஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சித்தீக்குல் அக்பர் யார் மாஷா அல்லாஹ்? அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அபுபக்கர் சித்தீக் நாயகம் அவர்கள் திருவாயால என்ன ஒரு பொழுது கூட நான் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் சொல்லவில்லை. ஹைரூல் பஷர்
புத்த மனித சமுதாயத்தில் மிக்க விசேஷமான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் திருவாயால் நான் சித்தீக்குல் அக்பரனு அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் கூட ஆதாரம் இல்லை. ஆனா சிஹாசித்தாவுடைய ஹதீஸ் மாஷா அல்லாஹ் சைதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொன்னாங்க அன சித்தீக்குல் அக்பர் நான் தான் சித்தீக்குல் அக்பர் மாஷா அல்லாஹ். அலி நாயகமும் சஹாபிதான், அபூபக்கர் நாயகமும் சஹாபிதான். அலி நாயகம் சஹாபி மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுபைத் அத்ஹார். அலி நாயக திருவாயால சொல்றாங்க அவங்க தான் சித்தீக்குல் அக்பர்னு. ஹைரல் பஷீர் அபூபக்கர் சித்தீக் நாயகம் சொல்லல. அப்ப சொல்றத எடுக்கிறதா சொல்லாததை எடுக்கிறதா? புரிஞ்சவங்க ரொம்ப தயக்கூர்வா உங்களுக்கு மாசால ஜிம்மதாரி தான் இருக்கு மாசால உங்களுக்கு. நான் பொறுப்போடு அலஹம்துலில்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தாரேன். எந்த கொம்பம் வந்தாலும் சிறுதான், அவனுக்கு என்ன ரத்து கொடுக்கணும்ன்ற தலீல் உண்டு மாசால. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் திருவாயால் ஒரு பொழுது கூட நான் சித்தீக்குல் அக்பர் சொல்லவே இல்லை. அஹ்லுபைத் அத்ஹார் பேர் கார்புரட்சி புகுது உள்ள ஹாரிஜியாக இருந்தாப்ல அபூபக்கர் சித்தீக்குல் அக்பர் தாப்ல மாஷா. இந்த ஹாரிஜியத் சுன்னத் ஜமாத்துடைய மக்கள்கிட்ட ஹாரிஜி அஹ்லாக்கள் சில பேர்ட்ட என்ன இன்னைக்கு மோதலி மார்கள்ட்ட என்ன அது மலிஞ்சு போய் கிடக்குது. சிஹாசித்தாவுடைய ஹதீஸ் அலீனாக சொல்றாங்க அனு சித்தீக்குல் அக்பர் நான் தான் சித்தீக்கர் சொல்லிட்டு கடைசிய ஒரு வார்த்தை சொல்றாங்க. யாராவது ஒருவர் சித்தீக்குல் அக்பர் என்று வேற யாராவது சொன்னார் அவர் கத்தா அவன் பொய்ய வைத்தவன் ஆவான் அவன் பொய்யன் ஆவான்ங்கிறாங்க. யாரு சேர்ந்து அழிக்கிறவன் மனித சமுதாயம் மிக்க விசேஷமானவர் மேலான அந்த மகத்துவத்தை நமக்கு சொல்லி தாராங்க மாஷா அல்லாஹ். 70 ரிஜாலுல் கைப் ஒரு சஃபுக்கு 40 சஃபு. எத்தனை சஃபு? 40 சஃபு. ஒரு சஃபுக்கு 70 பேர், 40 சஃபு. மாபெயின் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் ஆகாசத்துல 40 பேர் என்ன சஃபு சஃபா நிக்கிறாங்க மாஷா. ஒரு சொல்லாம் லுஹா தொழுது இருக்கிறாங்க மாஷா. ஒரு சொல்லாலும் லுஹா தொழுது காஃபி. ஒரு சொல்லாம் லுஹா தொழுது இருக்கிறாங்க மாஷா. அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் ஆலம் அவர்கள் முடிக்கிற வரைக்கும் இந்த 40 சஃபுல ஒரு சஃபுக்கு 70 பேர் நிற்கிற அபிதார்கள் அப்படியே என்ன உள்ள முழுகி பயபக்தியோடு நிற்கிறாங்க. அடியில் வகித்து கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் நிக்கிறீங்களே உட்காருங்க. அல்ல அல்ல அல்லாடே உத்தரவு எங்களுக்கு. யாரே உத்தரவு? இலாஹுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹுடைய உத்தரவு எங்களுக்கு மாஷா அல்லாஹ். நாங்க என்ன ஹவுஸ் சக்கரைம் சலாவத்தை முடிக்கிற வரையிலையும் நாங்க என்ன காத்து நிக்கணும். தொழுகையை முடிச்சு எதமா என்ன உத்தரவு கொடுக்கறாங்களோ உட்காரணும் உட்காரணும், நெடுனா நிக்கணும், ஓடனா ஓடணும், ஆடுனா ஆடணும். என்ன ஆர்டர் வருதோ ஹோசஸ் சக்கரையினுடைய தர்பார குதிசியா இருந்து அது வரைக்கும் நாங்க என்ன செய்யணும் காத்து நிக்கணும் அப்படின்னு அழிவு. அவர்கள் இடத்துல சாதாரண அவுளியாக்கள் அல்ல, ரிஜாருல் கைப் யாரு?
رجال الغيب يقول رجال الغيب امتي محمد يا رب الله ومتعالى ادم عليه السلام مكل لنا نكرا بلا ادم عليه السلام مكل لنا نكرا بلا ما شاء الله ادم عليه السلام بلا ادم عليه السلام بلا يا رب اولياء كالبير பேர يا رب كالبير سلمي حابيل ولي الله قنديل ولي الله قنديل ولي الله حابيل راميسرام قنديل بنجاب هذا ஆதம் عليه السلام உடைய பிள்ளையில ஏழு அவுலியாக்கள் எத்தனை பேரு ஏழு அவுலியாக்கள் பஞ்சாபுல அவங்க மக்பராக்கள் இருக்குது அப்படினு சொல்லி முஜத்தித் அல்ஃபசானி ஷேக் சர்ஹிந்த் நக்ஷபந்தி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆخر மக்துபாத் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இருந்தா புரிஞ்சா அப்போ எஜமான் مولا பரம்பர மகிதின் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டகையுடைய அருளாட்சி எப்படி இருக்குது மாஷாஅல்லாஹ் விலாயத்துடைய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி எப்படி ரௌசலாத்துடைய ஜத்துல் கரீம் ரஹ்மத்துல் ஆலமீன் நபியுல் அம்பியாய் ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம் மஜத வல்லம் நாயகோமானுடைய தெய்வீக திவ்ய திரு அருளாட்சி எப்படி சர்வ லோகங்களையும் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கானோ அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பு மேலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி இருக்குது மாஷா அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பும் படைப்புன்னு ஒன்று இருந்தால் அது யாரு படைக்கணும் கிரியேஷன்ஸ் யாரு என்ன எல்லாம் எல்லா ஆல் கிரியேஷன்ஸ் யார் கிரியேட் பண்ணணும் அல்லாஹ் தான் மாஷா கிரியேட்டர் யாரு அல்லாஹ் தான் ஹாலிகுல் ஆலமீன் அந்த ஹாலிகுல் ஆலமீனான ரப்புல் ஆலமீனான ஜல்ல ஜலாலா அவனுடைய குல் மக்ளுக்கா எல்லா மக்ளுக் பேரலை மாஷா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மில்கியத் அல்லாஹ் வச்சிருக்கான் மாஷா அல்லாஹ் அதுபோல ஹௌசலாத்துடைய நூறு குதுசான ஹௌசலாத்துடைய ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு குதுசான ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات محمد யாவுடைய மஸ்ஹரியத்தான ரசூல் ஆலம் முஹிப்பி சேதனா அப்துல் காதிர் ஜிலானி அல் ஹசனி வல் ஹுசைனி நாயகம் அவர்களுடைய அருளாட்சி மாஷா அல்லாஹ் என்ன குல் அவுளியா இல்லாம் ஆலமல் விலாயால எல்லா அவுளியாக்கள் பேரிலே ஹவுசுலாலத்துடைய அருளாட்சி இருக்கிற மாஷா அல்லாஹ் ஹவுசுலாலத்துடைய அந்த ஆன்மீக உலகத்துடைய பிரஜாக்கள் தான் எல்லா அவுளியாக்கள் மாஷா அல்லாஹ் ஹவுசுலாலத்துடைய அந்த ஆன்மீக லோகம் இருக்குதுல அந்த ஆன்மீக சாம்ராஜ்யம் விநாயகத்துடைய ஆழத்துடைய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஹோசல்லால மஹீதீன் சயித் அப்துல் காதிர் ஹசன் ஹுசைன் ஜீலானி நாயகத்துடைய அந்த ஆன்மீக அருளாட்சி அந்த தேசத்துடைய பிரஜாக்கள் பிரஜைகள் தான் யாரு எல்லா அவுளியாக்கள் மாஷா எல்லா அவுளியாக்கள் மாஷா அப்பேற்பட்ட ஹோசல்லால மஹீதீன் சயிதுனா அப்துல் காதிர் ஹசன் வல் ஹுசைன் ஜீலானி நாயகத்துடைய மேலான மஹப்பத்தையும் ஹவுசுலாலத்துடைய கிருபா கடாட்சியத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகத்தான காதிரியா தரீக்காவையும் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா நமக்கு நசீபாக்கி வைத்துள்ளார் என்றால் அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது காட்டக்கூடிய தயால கிருபையாகும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக்காகும் கருணையாகும் நேரான பாதையில் அம்பியாக்கள் சித்தியர்கள் சோதாக்கள் சாலிஹீன்களுடைய சிராத் அல்லதீன் அன்அம்த அலைஹிம் என்ற அந்த மகத்தான வழியில் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நம்மை வழிநடத்தி கொண்டு செல்கின்றான் என்பதுடைய அடையாளமாக இருக்கின்றது ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஹருல் அஸீமான ரசூலுல்லாஹி முஹம்மதீன் அப்துல் காதிர் அல் ஹசன் வல் ஹுசைன் ஜிலானாயத்துடைய மேலாபரமான மஹப்பத்திலும் அவர்களுடைய ஒளிமயமான வழிமுறையை பின்பற்றக்கூடிய மகத்தான பாக்கியத்தையும் ஹவுசுலாலத்துடைய எல்லா உத்தரவுகளுக்கும் கட்டளைகளுக்கும் ஆணைகளுக்கும் முழுமையாக நாம் அர்ப்பணமாகக்கூடிய மகத்தான அந்த தௌஃபீக்கையும் ஹவுசுலாலத்துடைய மனதை இனாயத்து கராமத்து கொண்டார் நமக்கு நசீபாக்கி தந்தரன் புரிவானா இருலோகத்திலும் ஹவுசுலாலத்துடைய கதமேனு ஷரீஃபே நாளின் கரீமுடைய தகத்தில் நாம் வாழக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தில்
وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على